ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்டோஸ் விலாக் சேனல். இந்த விலாகில் நம்ம இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நான் எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைடிஷும் கூட. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான அளவு பன்னீரை நான் இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அதுக்கு கூட ஆட் பண்ணுறேன். மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை இனிமேல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா பன்னீர்லேயுமே மசாலா வந்து மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகினப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கணும்ல மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரை இதுக்கு கூட ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போது இது வந்து 1 மினிட் தான் பொறிச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா இது வந்து பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். எல்லாருமே பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பன்னீர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம 1 மினிட் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து நார்மலாகவே சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ 1 மினிட்டில் இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் வந்து உருகினப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் இதுக்கு கூட ஆட் பண்ணணும். நான் இப்போ 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க தான் போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து பெரிய பீசஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ப்ரௌனிஷ் வரது கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்கு கூட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். இனிமேல் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. க்ரீமி டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் பால், கூடவே அந்த பால் ஆடையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூநட் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த க்ரீமி டேஸ்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகினப்புறம் இதுக்கு கூட பட்டை, பேலீஃப், ஏலக்காய் எதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதையும் இதுக்கு கூட ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகி தான் அரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ இதை லைட்டாக நம்ம வதங்கினா போதும். அதுக்கு கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா ஐட்டம் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடவே காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பன்னீர் பட்டர் மசாலா தூள் மார்க்கெட்டில் கிடைக்குது, அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே சால்ட் வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணி மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ரீமி டேஸ்ட்டுக்காக அரைச்சி வச்சுருக்குறோம்ல மில்க்கும் கேஷ்யூ நட்டும், அந்த மிக்ஸை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரையும் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மில்க் கேஷ்யூநட் மிக்ஸ் ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதை என்னமோ வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாமே நான் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பன்னீர் வந்து நல்லா குக் ஆக வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் இதுக்குள்ளே போட்டிருக்குறோம். ஸோ இதில் வந்து ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே மல்லியெல்லாம் லைட்டாக தூவி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.